ஸ்ரீவாசரங்கபரகாளமுனைத்யாப்தலக்ஷ்மாத்மரக்ஷணயதீத்வைபாகவாந்தம் ஆச்சாரியபக்திபரிபூதமனர்கஜீலங்கோபாலதேசிமுனிங்குருமாச்சரியாமஹா நாராயணாக்கியதிவரியபதாப்ஜவ்ருங்கஸ்ரீவாசயோகிகுருநாற்பிதபாரமீசே பக்தியாதிபூர்ணபரதாரியகிருபார்த்தசன்மம் ஸ்ரீ ஸ்ரீவாசகுருவரியமஹம் பிரபத்யே ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கியகேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி வந்தே லக்ஷ்மிபதிம் தேவம் சங்கஜக்கரகதாதரம் வித்யாமூர்த்திம் ஹயக்ரீவம் சப்தார்த்த ஞானலப்தே. அதாவது தர்மங்களில் நிறையா தர்மம் சொல்லிட்டே வரச்சு ராஜ தர்மம் அப்படின்னு வருது, அடுத்தது பிரஜா தர்மம் அப்படின்னு, அப்புறம் வந்து வியாபார தர்மம் அப்படின்னு தர்மங்களில் ஒவ்வொரு தர்மமும் முன்னாடினு சொல்லிட்டு வந்ததில் இப்போ ராஜ தர்மம். ஒரு தகப்பன் குழந்தையை காப்பாற்றுவது போன்று சொல்ல முடியாது, இதை சொல்லிட்டோமே. சரி, தர்ம நெறியோடு பரிபாலனம் செய்ய வேண்டும். சூரியனம் சும்மா ஜனங்களில் வலது கண்ணு இடது கண் இதுன்னு சொல்லிட்டு வந்தோமே, அதனால் ராஜ தர்மத்தில் அதாவது நாம் சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டால், ராஜ தர்மத்தினுடைய திஷ்டாந்த கதை அது என்னென்னு கேட்டால், ஒரு காலத்தில் நந்தன் என்ற ஒரு அரசு ராஜா ஆண்டு வந்தான். அவனுக்கு மந்திரி வந்து பகுதுஷன் என்பாள், பானுமதி என்பாள். அவள் அது சொல்ல வேண்டாங்கிறதுனால தான் அதை நிறுத்திட்டு மேலே கொண்டு போயிட்டேன். அதாவது ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னுட்டு வந்து இந்த ராஜ தர்மாவை வந்து செய்யறச்ச என்ன பண்ணினா, நான் கொண்டு செய்ய யுவராஜன் படுத்துருங்கும் போது மரத்தில் உள்ள புலி கரடியை பார்த்து, ஓ கரடியே, உனக்கு சிறிதும் புத்தி இல்லை, நம்மை போன்று காற்றில் திரியும் விலங்குகளை வேட்டையாடி கொள்வதற்குத்தானே நாம் இருக்கிறோம். அதாவது இந்த ராஜ தர்மத்தில் முன் சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது, அடுத்தது வந்து ரெண்டாவது தின்ன தர்மம். அதாவது இந்த ராஜாவானவன் குரு சரஸ்வதி கடாட்சம் பெற்றவனாகையால் அரசியன் வச்சு ஞான திருஷ்டி அறிந்து கூறி பார்ப்பார், அவரிடம் குற்றம் இருப்பதே. அதான் ராஜ தர்மத்தில் பழைய காலத்திலெல்லாம் ஞான திருஷ்டிங்கிறதானது ரிஷிகளான குருக்கள், ஒரு ராஜசபையெல்லாம் அந்த இதில் ஆச்சாரியன், நம்மளாம் ஆச்சாரியன் சொல்லுவோம், அவெல்லாம் குருன்னு சொல்லுவாள், ராஜாபிதா குரு. அந்த குருவானவர் தன்னுடைய தப வலிமையினால் ஞான திருஷ்டிங்கிறதானபடிக்கு முன்னுக்கு தெரிந்ததானது பின்னுக்கு வரக்கூடியது இவைகளெல்லாம் முக்காலும் உணர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறதுல, முக்காலம்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது அதில் அறிந்து எதெல்லாம் தப்பு பண்ணுறேன்னு சிக்ஷிக்கிறது ஒன்று, முன்னாடி நடந்தது நீ இப்படியெல்லாம் நடந்திருக்க போகிறதா அதனால தான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லுவது, பின்னாடி வரக்கூடியதான காலத்துக்கு ஒன்று இப்படி செய்யாத இப்படி இருக்கேங்கிறது சாதாரணமான இயற்கையாக இருக்கப்பட்டவாலே சொல்லுவாள் நியதி. அந்த குருக்கள் என்னன்னு கேட்டால், முன்னாடி நீ இப்படி தான் நடந்தாய் அதனால நீ இப்போது அனுபவிக்கின்றாய், நீ பின்னுக்கு இந்த மாதிரி ஆண்டுக்கு கஷ்டப்படப்படுகின்றாய், நன்மனை நன்றாக மேல் மேலும் அபிவிருத்தி அடைந்து நல்ல ராஜ பரிபாலத்தை நன்றாக நடத்துவாயின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஞான திருஷ்டியினால் இருக்கும். அதான் அன்னைக்கு சொன்ன முந்தான சிஷ்ய தினத்துக்கு முன்னால் ஒரு தர்மத்தில் வசிஷ்டர் வந்து எப்படியானாலும் அந்த ராஜாவும் ராஜபத்னியும் தேவதர்களுக்கு போயிட்டு வரச்சே குரு புத்திரன் உண்டாவதற்காக பிரதி உண்டாவதற்காக பசுமாடை விட்டுட்டு வந்தாலும் எப்படி ஞான திருஷ்டின்னு சொன்னாரோ அது மாதிரியானது குருக்களுக்கு ஞான திருஷ்டி அப்படிங்கிறதான உண்டு. அந்த மாதிரி வரச்சே அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால், இந்த ஞான திருஷ்டினால் உன்னுடைய இதெல்லாம் இந்த பொம்மநாட்டிக்கு இந்த லட்சணம் இருந்தால் இப்படி இருப்படாள் அப்படின்னு, அதாவது அது சாமுத்திரிகா லட்சணம் சிலதெல்லாம் இருக்குது, நிறையா வித சாஸ்திரங்கள் இருக்குது, நம்முடைய தேகத்தை பற்றியதான சாஸ்திரங்கள் அர்த்த சாஸ்திரம்னு இருக்கு, இதெல்லாம் கால் நகத்தில் வலது கால் நகத்திலிருந்து தலை உச்சந்தலையில் இருக்கக்கூடியதான நாடி பரியந்தம் 124 நாடிகள், அதில் முடிச்சுகள் என்ன, அதில் புகையானபடிக்கு என்னென்ன உள்ளே போகிறது என்னென்ன நடக்கிறது அப்படின்னு தூம் ராது வந்து அது ஒரு தனி செப்பரேட்டாக சொல்லணும், அது விஷயம் நிறையா இருக்குது அதில் வரச்சே. இது வந்து தலைச்சியில் ஆனால் இது சாஸ்திரம் வந்து சொல்கிறது சுஷும்னா இடா பிங்கிலா குணன்னு வச்சே சுஷும்னை நாடிங்கிறது தான் நீளாக வருது, அது பிரம்மரந்திரத்துக்கு முன்னாடி பிரம்மரந்திரங்கிறது வழியாக போகிறதுக்கு ரெடியாக இருக்குது, அது நம்முடைய புருவோர் மத்தியே, புருவோர்னா புரு புருவம் கண்ணு ரெண்டு பக்கம் இருக்கிற புருவனுடைய பக்கத்து வழியாக நேராக போகிறது, அதுதான் இப்போ நாம் சிவன் கோவில்லாம் பார்த்தோம்னாலாம் பார்த்தா நடுவில் கண் மாதிரி தெரிகிறது, அதுதான் இந்த நாடியானது நமக்கெல்லாம் ஓடுறது, அவளுக்கு லிங் விக்கிரக புதிஷ்டம் அதையும் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, சுஷும்னாயாம் இடாம் பிங்களாயாம் தூரம்னு சொல்லுவாங்க,
அந்த மாதிரியான நம்பிக்கை இருக்கிறது. இந்த நாடி நரம்புகள் வரப்போச்சு இன்னொருத்தி இப்படி இருந்தால் இன்னும் அவயவத்தோட இதனுடைய குணாதிசயங்கள்லாம் அது பத்னி உன்னுடைய பத்தினி உன்னுடைய அதாவது ராஜாவுடைய பத்னியான அரசு இப்படி இருப்பாள்னு சொல்கிறார். அதில் சில ஏதோ ஒரு கோட்பாடுகளில் அதை சொன்ன உடனே இவருக்கு இந்த ராஜாவுக்கு மனசில் கலக்கம் கொடுத்தோம். என்னடா அது இப்படி ஒரு மச்சம் இருக்குன்னு சொல்கிறாலே நாமளே அந்தரங்கத்தில் இருக்கிறச்சு இப்படி எப்படின்னு போட்டுன்னு அவரை சிக்ஷிக்க போகிறதுக்கு போகிறார். அதை சிக்ஷிக்கலாம் ஏற்கனவே எண்ணி துணிக எண்ணின்னு ஆராய்ந்து பார்த்து அப்படி இது என்னடா அது இப்படி இருக்குமா இதெல்லாம் நடந்திருக்குங்கிறதான படிக்க ஆரா ஞானத்தை ஞானத்தை கொண்டு அவர் சொல்கிறப்பாருங்கிறதான படிக்க தெரியாமல் இவர் அறிந்து பார்க்காமல் அதை பிரித்து பகுத்து அறிவு கொண்டு அதை அறிந்து பார்க்காமல் அறிந்துன்னு சொன்னாக்க ஒரு காய் எடுத்து அறிந்தால் ரெண்டாம் அதே மாதிரி நம்முடைய புத்தி விலாசத்தினால் விகாசம் விலாசம் அப்படிங்கிறதுனால அதை பகுத்து அறிந்து கொண்டு பகுத்து பிரித்து பார்த்து அப்படிங்கிறதுதான் அந்த மாதிரி சொல்ல பண்ண வேண்டியதான ஒரு நியாயத்தை தப்பாக நியாயப்படுத்திட்டார். அதனால் ராஜ தர்மம் கெட்டு போயிடுத்து. அதற்கு பிற்பாடு யுவராஜாங்கிறவன் ராஜாவுக்கு வரான். அவன் வந்து இருக்கிற போது குரு வந்து தலை மாதிரி ஆட்சி செய்து வைத்து அவனை அரசன் கொட்டார். அரசன் வந்து இந்த மாதிரி விட்டு போயிட்டான்னு அவர் சொன்ன உடனே அந்த குருவுக்கு இதனால் சாபத்தினால் இதாகிடுது. அதற்கு மேலே இந்த ராஜாவும் இந்த பையன் ராஜகுமாரங்கிறவன் வேட்டையாடுறதுக்கு போயின்ட்டுருக்கான். அப்போது அங்கே மரத்தடியில் படுத்துட்டு இழப்பாடின்ருக்கான். அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்தில் புலி படுத்துன்ருக்கு. அது வந்து இவனை பார்த்துட்டு ராஜகுமாரனை பார்த்துட்டு இது பண்ணுறது. அவன் என்னென்ன பார்த்தாலும் மேலே மரத்து மேலே கரடி படுத்துன்ருக்கு, கீழே படுத்துன்ருக்கான், கரடி உட்காந்துருக்கு, கிஞ்ச பக்கத்தில் இதில் இருக்கான். அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் இப்போது மரத்தின் மேலே இவன் ஏறிக்கலாங்கிற ஏன்னா புலியை பார்த்துட்டான் கரடியை பார்த்துட்டான் அதனால் மரத்து மேலே ஏறிண்டுலாம் அப்படின்னு மட்டும் அவன் வந்து கேட்குறான். அப்போ சொல்கிறான் அதற்கு புலி மரத்துலேருந்து கீழே வந்து அப்பா கரடி நீ புலியுருமாய் இருக்கிறதுனால கொண்டு உன்னுடைய ஆகாரத்திற்காகவோ என்னுடைய வசனத்திற்காகவோ நீ வந்து அவனை இந்த மாதிரி இது இருக்கிறவன்ற ஜெயபாலன் இந்த ராஜகுமாரன் பேர் நடுவில் இருந்து உடல் நடுங்கி கொண்டு ரொம்ப சிரமப்பட்டுன்னு இருக்கான். கரடி கூறுகிறது ஏ இளவரசே நீ எதற்கும் அஞ்சாதே என்னிடம் சரண் புகுந்த உன்னை காப்பாற்றுவது. அந்த கரடிகிட்ட போய் புலி வந்துடுத்து நீ என்னை காப்பாற்றுன்னு கரடியை போய் சரண் புகுந்தான் அப்படின்னு வேண்டினான்னு அர்த்தம். சரண்னா இப்போ பெருமாள்கிட்ட நாம் சரணாகுதுன்னா அது மாதிரி கரடிகிட்ட சரணாகுதுன்னு சொல்லக்கூடாது. சரண் புகுந்தான்னா அவனை வேண்டி பிரார்த்தித்தான், வேண்டுகோள் விடுத்தான். அந்த வேண்டுகோளுக்கு இணங்கி அது அன்போடு கரடி வந்து நாம் நல்ல இதில் இருக்கக்கூடியதான சத்துகுணம் என்பதோடு இருக்கக்கூடியதான ஒரு ஜீவராத்தியில் அந்த கரடியானது இவன் மனிதனை வந்து இதை காப்பாற்றணும்னு நம்மிடம் அடைக்கலம்னு கேட்ட பிற்பாடு அவனை கொல்லுதல் அறியக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய மேன்மையான தர்மம். அந்த தர்மத்தை காப்பதற்காக கரடியானது அவனை காப்பாற்று. இவன் வந்து நடுங்கின்னு இருக்கான். ஏப்பான்னு இந்த புலி வந்து கேட்கும் அதுக்காக நீ ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னா ராஜகுமான் கரடியை பார்த்து உனக்கு உறக்கம் வருகிறது நான் மடியில் தலை வைத்து படுத்துக்கிறேன். அந்த கரடி மடியிலேயே படுத்துட்டு தூங்குறான். அப்போ கீழே இருக்கிற புலியானது இந்த கரடியை பார்த்து நாமெல்லாம் மனிதர்களை வேட்டையாடி சாப்பிட்றதே நமக்கு தொழில், நமக்கு நம்முடைய சுபாவமான நமக்கு இட்டப்பட்ட தர்மம், அதை விட்டுட்டு நீ வந்து அவனை காப்பாற்றுறேன்னு சொல்கிறிய, அவனே ஒன்று இது பண்ணினான்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலி வந்து அந்த கரடியை பார்த்து இன்னொருதான் கேட்குறது. கரடி சொல்கிறது எனக்கு ஆபத்து வருவதானாலும் பரவாயில்லை, நான் என்னை சரண் புகுந்து என் அடைக்கலம்னு வந்தவனை காப்பாற்றுவது தான் தர்மம். அது எந்த திரியக்கான இருக்கணும் திரியக்கன்னா அதாவது ஊருந்து பறந்து படி இருக்கக்கூடியதான பட்சி தாவராதிகள் எல்லாருமே கூட ஒரு புறாக்கதை கூட உண்டு. அந்த மாதிரியானபடிக்கு இவன் வந்து நம்மகிட்ட அண்டிட்டான் என்கிட்ட, அதனால் காப்பாற்றுவதான் முடியும், உங்கள்கிட்ட உனக்கு தள்ள முடியாது, கீழே தள்ள முடியாதுன்னு கரடி சொல்லிடுத்து. அப்புறம் சேர்த்த நாள் தூங்கி முடிச்சு ஏந்தான். ஏந்த உடனே இவன் என்ன பண்ணினான், இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தெரிஞ்சு கொண்டது, அதுகளுக்கெல்லாம் அஞ்சறிவு தான், ஆறாவது அறிவுங்கிறது நமக்கு இருக்குது, அதை பகுத்து அறிந்து பார்க்கக்கூடிய தன்மையுடைய நாம் எப்படி கீழே இறங்கி வரப்பட்ட யுவராஜனாக இருக்கப்பட்டவன் எப்படின்னா மனிதனுக்கு ஆறு அறிவு பகுத்து அறிந்து பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையுடையவன் மனிதன். அதில் அவன் ராஜ பரிபாலனம் பண்ணக்கூடியவன். இது மாதிரி செய்ய போகிற காலத்தில் எப்படி செய்யணுங்கிறத நிகதியை மாறினான்ங்கிறதுக்காக ராஜ தர்மத்தை மீறினான்ங்கிறது அவனும் மீறினான்.
இது மாறினாங்கிறது. அதனால தான் பஞ்சபஞ்ச கிரங்கம் இதெல்லாம் வந்ததுங்கிறதுக்காக. அதனால் அவன் என்ன பண்ணினான்னு கேட்டால், அந்த புலி அந்த ராஜாவை பார்த்து, அடே மூடா, என்னை போன்று கரடியும் ஒரு துஷ்ட மிருகம், நீ அதை போய் அதை பக்கத்தில் படுத்துட்டு இருக்கியே, இது அப்போது உன்னை எங்கேயோ விட்டுடா விட்டுடுத்து, இப்போ நான் எங்கேயோ வெளியில் சாப்பிட்டு வந்திருக்கு, அது பசி எடுக்கலை, அதனால உன்னை விட்டுடுத்துடா, எப்படி பச்சை வார்த்தை, அதாவது நாம் ஏமாந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தையை அது வந்து சாப்பிட்டு வந்துடுத்து, அதனால் உன்னை விட்டுடுத்துடா, அது நரமாம்சம் செய்யக்கூடிய கொடிய விலங்குகளை ஒன்றுடா, அப்படி இருக்கிறச்சே அதை போய் கரடியை நீ கீழே தள்ளி விட்டுடுவோம், நான் அதை புசித்து போய்விடுகிறேன், நீ அப்பால் சுகமாக ஊருக்கு போகலாம் என்றான். அப்படியே கீழே தள்ளி விட்டான். அதாவது எண்ணி துணிகன்னு எண்ணி துணிகன எண்ணின்னு சொல்கிறதான ஒரு அந்த சொன்னமே தர்மம், அந்த எண்ணினை ஆராய்ந்து பார்க்காமல், ஏண்டா நாம் வந்து அடைக்கலம் கேட்டால் உன் மடியில் படுத்துக்கக்கூடிய அளவுக்கு அப்போ ஒன்றுமே பண்ணாத நம்மளை காப்பாற்றினானேங்கிற எண்ணத்தை தலை கொண்டு புத்தி விகாசத்தை கொண்டு வந்து அதை பகுத்தறிந்து பாராமல் அந்த புலி சொன்ன அது ஒரு துஷ்டமுனை இதை தள்ளிவிட்டானே. அதனால அவன் ராஜபரிபாலனத்துக்கு உகந்தவனா இல்லை. ராஜபரிபாலனுங்கிறதுக்கு அதை அந்த இடத்துல புத்தியை நன்றாக விகசித்து கொடுக்கூடாது ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய ராஜ தர்மம்னு சொல்லுவதே, ராஜ தர்மமானது இப்படி நன்றாக செயல்பட வேண்டிய திறன்படைத்தவர்களாக இருக்கப்பட்டவர்களை அன்றி, யார் திடீர் என்று முடிவெடுக்கக்கூடியவன் ராஜ தர்மத்திற்கு உகந்தவன் அல்ல அப்படிங்கிறது ஒரு திஷ்டாந்தமான இந்த கதையானது. ராஜமான் புத்தி இல்லாத அந்த செய்த தொழிலை பற்றி கரடி வந்து பயந்து நடுங்கி கொண்டிருந்தான். அப்போது மனிதன் இந்த கரடி என்ன பண்ணுது, நம்பிக்கை துரோகம் செய்ய மகாபாபி உலகத்தில் அரிது, கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சு விட்டடா, நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டியே மகா பாபிடானி அப்படின்னு மட்டும் இந்த இவன் முன்னாடி உன் பாபம் உன்னை விடவே விடாது, நீ பைசாச்சமாக தெரிவாயின்னு கரடி வந்து சலிச்சு கொடுத்து, அதனால் அது இஷ்டப்படி போயிடுத்து. அவனை ஒன்றும் அடித்து கொடுத்து பண்ணலை, இவன் தான் சொன்னால் நம்மளை தள்ளிட்டு போகலை. இதனால் என்னாச்சுன்னா, வேட்டை சென்ற பிள்ளை நாட்டுக்கு வரலையன்னு இந்த ராஜாவுக்கு சசேமிரா என்ற ஒரு வார்த்தை அவனுக்கு மேலக்காரனுக்கு வனத்தில் வந்து தேட குமாரன் அகப்பட்டான். அப்போது அவனிடம் யார் கேட்டபோதிலும் சசேமிரா சசேமிரா என்ற ஒரே வார்த்தையை பதிலாக கூறிக்கொண்டிருந்தான். அது சசேமிரான்னு சொன்னால் அது ஒரு இது அவச்சொல் அப்படிங்கிறதான எண்ணத்தை கொண்டு எதுவும் இந்த மாதிரி இருக்குன்னுட்டு ராஜகுமாரன் இப்படி சொல்லிண்டே வளர்றானேன்னு மட்டும் கேட்டுருக்கிறச்சு. இந்த ராஜகுமாரன் மந்திரி ராஜகுருவிடம் சொல்ல அவர் அவனை பார்த்து, மந்திரி நீ அரசனிடம் சென்று எனது கிரகத்திற்கு ஒரு கன்னிகை வந்திருக்கிறாள், அவள் தெய்வத்தன்மை பொருந்தியவள், அவள் திரைக்குள்ளிருந்துதான் மந்திரவாதம் செய்வாள், அவள் ஜெயபாலனது பிணியை போக்க வல்லவள், அவள் இருப்பிடம் வந்து வேறிடம் வரமாட்டாள், எங்க உன்னுடைய இடத்துக்கு வந்திருக்கா, அவள் வந்து திரைக்குள்ளதான் மறைஞ்சிருந்து தான் உனக்கு மந்திர சக்தி தயாரிக்கப்பட்டதெல்லாம் பண்ணுவாள், நேரடியாக பண்ண மாட்டாள் பேச மாட்டாள், அதனால் என்னுடைய குருவனுடைய இருக்கக்கூடியதான ஆசிரமான குடிலுக்கு கூட்டுவான்னா அந்த திறமையில இருக்க வச்சிருந்தா. அவள் வந்து திறமையா என்று கூறினான். உடனே அவள் சா என்றது ஆரம்பித்தனும் கீழ் வருமாறு ஸ்லோகத்தை சொன்னார். பிரதிபக்தாசுப்பிரதான்ட்டு நல்லெண்ணமுடைய முறை வஞ்சிப்பதில் ஒரு சாமர்த்தியமா நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு கரடி, இந்த இடத்த கரடி எடுத்துக்கணும், அது வந்து இவனுக்கு சரண் பூன் அடைக்கலம் கொடுத்ததான ஒரு இதை, அதை வந்து மடியில் படுத்து தூங்கிறவனான அதை கொள்வதில், அவனை கொள்ளலாமா, இப்போது தகப்பனார் கடைசியில் பிராணம் போச்சு மடியில் படுத்துருக்கு, அவருவே கோபம் சரியான போது எந்திரிக்க மட்டைகளப்பட்டு அந்த மாதிரியான அளவுக்கு மகாபாவி. என்ன பராக்கிரமம் உன்னுடைய, உடனே ஜெயபாலன் சா என்ற விட்டு விட்டு சேமிரா என்றான். பிறகு குரு சே என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் வேறொரு ஸ்லோகம் கீழ் வருமாறு, சேதும் திருஷ்டா சமுத்திரஸ்ய கங்காசாகர சங்கமம் ஹத்வாதோஷோ விமுச்சேத மித்ரோ தோஹோ முசமுச்சதே, சமுத்திரத்தில் உள்ள அணை அல்லது கங்கை சமுத்திரத்தில் கூடுமிடமான சங்கமம், கங்கையும் சமுத்திரம் சேர்ற இடம் இருக்கும் இல்லையா சங்கமம், அவற்றை பார்த்து மாத்திரத்தில் ஒருவனை கொலை செய்த பாபமும் நிவர்த்தியாகும். அதில் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லலை, கங்கை வந்து சமுத்திரத்தில் சேர்ற இடத்தை பார்த்தாலே நாம் ஒரு ஹத்தி அத்தினா கொலை, அது செய்த பாபம் நிவர்த்தியாகுதுன்னுட்டு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் மித்ரனை வஞ்சித்த பாபம் நிவர்த்தியாகாது. மித்ரன்னா நண்பன், நீ வந்து யாரோ திருப்பின உலகை செஞ்சுட்டா போயிடும்,
நண்பனை கொலை செய்தவனான அந்த கொலையினுடைய இதுக்கு இந்த பாபமானது அங்கே ஸ்நானம் பண்ணால் கூட போகாது, கிருஷ்ணம் பண்ணாலும் போகாது என்பது சொன்ன உடனே தேவாலன் சே என்ற எழுத்தையும் விட்டு மிரா என்ற எழுத்துக்கு கூறினான். பிறகு மீ என்ற எழுத்தில் ஆரம்பித்து கூறினான். மித்ரதோஹி கிருதக்னஸ்ச யஸ்ச விஸ்வா சாது சகாதுகா த்ரயஸ்தே நரகம் யாந்தி யாவச்சந்திர திவாகரம் அப்படின்னார். நண்பனை கெடுத்தவன், தரணம் உங்களுக்கு நமக்கு அடைக்கலம் கொடுத்தவன், நன்றி கொண்டவன், நன்றி செய்து செய்ய வேண்டியது போக அவன் நன்றி கொடுத்து நமக்காக ஆட்கொடுத்த புலிக்கிலேன்னு காப்பாற்றி பண்ணியிருக்கான். அவனுக்கு நன்றி பிரதி உபகாரம் செய்ய வேண்டிய போக அவனை கொன்றவன். நம்பிக்கை துரோகம், இது நம்பிக்கை தானே, நம்ம வந்து நம்ம மடியில் படுத்து வச்சுண்டு இவ்வளோ தூரம் நம்பிக்கையாக நம்ம பார்த்துருந்தான், அவனுக்கு வந்து துரோகம் நினைக்கிறதோ இல்லையோ. இம்மான் ஆகிய மூன்று சந்திர சூரியர்கள் உள்ள விடையில் நரகம் அடைந்தே தீரனார். சந்திர சூரியன் என்னைக்கு வழியும் அழையவே அழியாது, அதை ஒட்டி இவன் நரகத்திலேயே வாழ்ந்திருக்கணும். அப்படி இருக்கப்பட்டால் நண்பனை கொலை செய்தவனுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னா, அந்த உடனே என்ன பண்ணினான் ஜெயபாலன் மீங்கிற எழுத்து விட்டு ரா என்று கூறினான். பிறகு குரு ரா என்ற எழுத்திலாக கூறுமான் சுமந்தனர். ராஜன் போதவ புத்திரஸ்ய யதி கல்யாணம் இச்சசி தானம் பிரதேகி தீனேபியா பகவான் தீனவத்சலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜன் ஒரு புத்திரனுக்கு நன்மையை விரும்புவாயானால் எளியவர்களுக்கு தானம் செய், ஏனில் பகவான் எளியவர்களுடைய ஹிருதயத்தில் அவருடைய மிக்க அன்புற்றிருக்கிறார்கள். எளியவர்கள்னா ஏழை, அதாவது தனம் சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அவர்கள் என்பது. அப்பேற்பட உடனே ஜெயபாலன் பித்தம் தெளிந்தது. இந்த மாதிரி தானம் கொடுத்து எல்லா அரையாத்தினுடைய மார்த்தமும் எல்லாம் பண்ணுறேன்னு சொன்ன பிற்பாடு மகா பாபம் செய்தவனானவர் பலரடியும்படி வெளிப்படுத்துவதை அதனை போக்குவதற்கு பிராயஷ்சித்தம் அல்லவா, இது மாதிரி பண்ணிட்டேன்னு அவன் சொல்லியிருந்தால அவ்வளோ செஞ்ச மகா பாபம், அவனை கொலையே செய்யலை, ஆற கரடியை வந்து கீழே தள்ளிவிடலை, தள்ளி விட்டுட்டான், ஆனால் அது புலி அடிக்க முடியல தான் போயிடுத்தேன். அவனுக்கு இந்த ராஜகுமாரனுக்கு இந்த நியதியை போற்றுவதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒரு அது நடக்கிறச்சு. அந்த ராஜாவினுடைய இதில் அதை கேட்ட அரசன் ஆனந்தம் வியப்பம் கொண்டு அந்த பையனுடைய காட்டில் நடந்த சங்கதி ஒளிக்காது எடுத்து கூறினான். என்ன நடந்ததுன்னு இந்த ராஜகுமாரன், இந்த மாதிரி நான் போனேன், மரத்தடியில் படுத்திருந்தேன், கரடி இருந்தது, கரடி மேலே மடியில் படுத்திருந்தேன், மேலே இது புலி வந்தது தானே, இந்த கதையை அவன் சொல்லிட்டான். ஒளிவு மரவில்லாத குருவிட்ட சொன்னதுனால அவன் சந்தோஷப்பட்டு நீ வந்து இனிமேல் விரும்பினா நாட்டு நடக்கணும், சிரமமாதார துஷ்டா ஜிஹ்வாம் பாணி மமாஸ்ரிதா ஜானாமிதப்ரதோ பானு மத்தியதாங்கிதம்னு ஒரு காலம் ஆராதித்தனால் சந்தோஷமுற்ற சரஸ்வதி என்ற நாக்கினில் வந்து வசிக்கின்றாள். இதனாலே இந்த மாதிரியானபடிக்கு அந்த குரு சொல்கிறார், நாமளும் இப்படி இருந்ததுனால சரஸ்வதியான என் வாக்கில் இருக்கா, நான் ஒரு பொம்நாட்டில் அந்த பொம்நாட்டில் சரஸ்வதி, அந்த சரஸ்வதி நாக்கில் இருந்து தரைமரவில் இருந்து சொன்னாரோ இல்லையோ, அதை சொன்னேன், ஏன்னா நேராக சொன்னேனா அங்கேயே சபையிலேயே சொல்லாமேன்னு இந்த ராஜா கேட்கலாம். அதுக்காக வேண்டி இப்படி மறைச்சினான்னு சொல்லி அவர் பாதங்களில் குருவினுடைய பாதங்களில் சாஷ்டாமன் குரு திரை விளங்கினும் உடனே அரசன் அவரை பார்த்து மிக்கம் வெட்கம் அடைஞ்சு மிக வெட்கம், ஒருத்தன் அவன் சொல்ல முடியாது, அப்பனுடைய முகத்தை நிறைய பார்க்கவே முடியாத அளவுக்கு வெட்கம், அது மாதிரி விட நடந்து விழுந்து தாண்டாங்கமா விழுந்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அரசன் என்பவன் அமைச்சனிடமும் ஒற்றுமையோடு இருக்கணும், அதனால் அந்த பெண் ஜாதி பெரியோர்களிடமும் பொறுமையின்றி குற்றம் கூறாமல் எந்த விஷயங்களையும் நிதானித்து தீர்மானிப்பதுமான பற்பல நீதிகளை கையாண்டு வந்தால்தான் ராஜதர்மமானது சுகப்பட்டு மேன்மேக விளங்கும். அப்படி ராஜதர்மம். அடுத்தது பிரஜாதர்மம். ஒரு நாட்டில் உள்ள குடிகள் பிரஜைகள் என்றும் அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மம் பிரஜாதர்மம் என்றும் சொல்லப்படுகிறது. அதில் வாழ்க்கை ஒரு பெரிய குடும்பம், வாழ்க்கையே ஒத்தின்றிருக்கிறது, குடும்பத்தோட வாழ்க்கையே பெரிய குடும்பத்தில் வாழ்க்கையே ஒத்தின்றிருக்கிறது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் க்ஷேமத்தின் பொருட்டு அதில் உள்ள பல பேர்கள் அவரவர்கள் கடமைகளை ஒற்றுமையுடன் ஒழுங்காக செய்து வந்தாலன்றி அந்த குடும்பம் ஒருபோதும் சுகஜீவனம் பெற்று ஒழுங்கி செழித்து தடைக்காமல் இருப்பதுடன் அதன் தலைவன் மனமும் மிக்க கவலையுற்றும் இருப்பான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது. அதனால் பிரஜாதர்மங்கிறதானதில் ஒரு நாட்டில்
பெரியவர் தனிகர் எளியவர் இரண்டு பேர் மாதிரி இருப்பார். அந்த பெரியவர்களாக இருக்கப்பட்ட தனிகர்களாக இருக்கப்பட்டவர் எளியவர்களுக்கு ஓணும் போது அப்பப்போ உதவி புரிந்து அதுதான் செய்ய வேண்டியதான பிரஜைகள்லாம் செய்யும். அதே பிரஜையானது நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதுபோல் ஒரு நாட்டினர் தத்தம் நெறிமுறைகளை கடைப்பிடித்து அவற்றில் ஒழுங்காவிடில் அந்த நாட்டில் சுகமான வாழ்க்கை வர வேண்டியதான சகல சூழலும் அரியதாய் போய்விடும். அதனால் பிரஜைகள் தான் சொல்வா, ராஜ்யா ராஷ்டிரகிருதம் பாபம் ராஜபாபம் குரோர் அப்படின்னு சொல்ல, ராஜ்யா அப்படின்னால் பிரஜைகள், ராஜ்யர்கள் ஜனங்கள் பண்ணக்கூடிய பாபங்களெல்லாம் ராஜாவை போய் சேர்கிறது. அந்த ராஜா செய்யக்கூடிய பாபமானது குருவிட்ட போய் சேர்றது. அதனால தான் அந்த குருவானவர் தன்னுடைய உடைமைகளையோ தன்னுடைய இவைகளோ எல்லாவற்றையும் வெறுத்து அவர் வந்து எல்லாத்தையும் துறந்து இந்த மந்திரங்கள்னாலையும் ஜப நெறிகள்னாலையும் நியாயத்தினளவு உட்பட்டு அதனுடைய வழுவதனால் அவரிடம் இந்த பாபங்கள் ஒட்டாமல் இவன் பாபம் செய்ய விடாமல் இந்த குரு தண்டிப்பதனாலேயும் ராஜ்ய பரிபாலனம் நன்றாக நடக்கின்றது அப்படிங்கிறதான பிரஜைகள் வந்து இருக்கணும். அதில் சரியாவில்லைன்னா அந்த தலைவனானவன் சதா ஏக்கமுற்றவனாகவே இருப்பான். ஒரு தலைவன், தலைவன் சொன்னால் ராஜான்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. அதை அவரவர் உணர்ச்சி கொண்டு அவரவர் செய்ய வேண்டியதான அவர் செய்ய வேண்டியதை அந்த ரஜ பிரஜைங்கிற ராஜாவானவன் தூண்டுதல் இருந்து அக்காரு செம்மையாகவும் செழுமையாகவும் செய்யப்பட வேண்டும். உபாத்தியாயிரம் கட்டாயத்திற்கு இணங்கி தனது ஊக்கத்தினாலேயே கல்வி கற்க வேண்டும். பையன் கட்டாயமாக படித்துத்தான் தீரணும் அப்படிங்கிறது இல்லாத, இவன் வந்து ஊக்கத்தினால படிக்க வேண்டும்ங்கிற அவாவினால ஆசையினால படித்தால்தான் நமக்கு அறிவு நன்றாக வளரும், அறிவு தர்மத்தை காப்பாற்ற முடியும், அதிலிருந்து பிரஜலா தர்மத்தையும் காப்பாற்ற முடியுங்கிற ஒரு எண்ணத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஊக்கத்தினால. ஊக்கம் என்றால் தனக்கு இருக்கக்கூடியதான சிரத்தை, சம்ஸ்கிருதம் சிரத்தை, சிரத்தையா இவன் போய் படித்தாலே என்று இவனுக்கு அறிவு வளருவது கஷ்டம். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஸ்திரீகள் புருஷர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் தருணர்கள் வயோதிகர்கள் புத்தியில் சிறந்தவர்கள் புத்தியில் மெலிந்தவர்கள் அங்கவீனர்கள் பிணியாளர்கள் ஆகிய பல வேறுபாட்டை அடைந்த மனிதர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருவர் தன்னுடைய கடமையை மற்றொருவர் நடத்த முடியாத நிலையில் இருக்கும்படி அவர்களும் அவர்கள் பரஸ்பரமாக சகாயத்தினாலேயே ஜீவித்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதானது பிரஜாதர்மத்தில் உண்டான கடை. அது அவர்களுக்கு யார் சரீர ஒன்றால் இருப்பாலோ அவர்களுக்கு ஒத்தா செய்து அவர்களின் நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நாம கூட இருந்து செய்து செய்ய வேண்டியதுதான் ஒரு பிரஜையினுடைய தர்மமாகும், பிரஜா தர்மம் அப்படின்னு மட்டும். யாவரும் மனிதர்களுள் அவர்கள் கடமைகளை கடந்து கையை கட்டி கொண்டிருப்பவர்கள் கடைசியாக கடும் துன்பமடைவார்கள். ஒருவருக்கு செய்ய வேண்டிய ஒத்தாசை அப்படிங்கிறது வரைச்சே நம்ம ஆத்து வெளிநாட்டில் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரஜையில் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே தன் நாட்டுக்குள்ளேயே ஒரு வேலை செய்யணும் முறந்தவர்கள் செய்யணும் இதை தீர்த்தம் கொடுன்னா அவனுக்கு வேலை இல்லையா போ நான் அது அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு தர்மத்தின் அது தர்மமானது. ஒரு தீர்த்தம் கேட்டால் தீர்த்தம் கொடுப்பது ஒரு தர்மம், தாகத்தை சாந்தி அடிப்பது ஒரு தர்மம். அது என்ன வாரினா புரிவா ஏலோலியும் சொன்னதான தர்மத்திற்காக தீர்த்தத்தை கொடுப்பது என்பது ஒரு பெரிய தானமானது ஒரு தர்மமானது. அது தர்மத்தை செய்கிறதுக்கு சோம்பற்பட்டு நீ போடாதுன்னா அந்த தன்னுக்கு வேறொரு விதத்தில் அவனுக்கு தமது உண்டாகும் பிணி போக்குவரத்து உண்டாகும். ஆகையினால அந்த மாதிரி ராஜராஜ்யத்தில் ஒரு ராஜ்யா ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர்களும் அந்த பிரஜைகளும் அரசாங்கத்தில் நமக்கு என்னடா நம்ம இது நான் தேவோ அவன் ஆண்டு போயிட்டு அப்படின்னு அந்த எண்ணம் இல்லாமல் பிரஜைகளும் அவரோடு ஒற்று வாழ்ந்து தன்னுடைய தர்மத்தை கடைபிடிப்பானவர்களால் அந்த ராஜா தர்மமானது இந்த ராஜ்யமானது செழுத்தோங்கி நம்ம மேன்மிக வளவணங்கும் அப்படிங்கிறதான சொல்லப்படுறது. அதில் தன் நல்ல குணத்தோடு தத்தம் தர்மங்களை சிறப்பித்து நடத்தி காட்டினால் தாமே சிலேக்கியமான ஸ்ரத்தையுற்று இருப்பார்கள். இவர்களுக்கும் அதனால் செய்யக்கூடிய தர்மத்தினால் இவர்களுக்கும் பலன் உண்டாகி அந்த ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களுக்கும் நன்மை உண்டாகி ராஜ்யமும் இன்னொரு ராஜ்யத்தினால் பார்த்து சந்தோஷிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ராஜ தர்மமானது பிரஜா தர்மமானது ஓங்கி வளர்கின்றது. அதாவது ஆகாரத்தினால சரீரத்தினுடைய வயிற்றை நிரப்புகிறோம். அப்படி இருப்புகள் யாவற்றில் அதனுடைய தொழில்களை செய்யும் ஆகாரம் சாட்டு ஒரு பாடுனால அந்த ஆகாரம் இல்லைன்னா கை கால் போக்குவரத்து சோர்ந்து போகிறது.
அது ஆகாரம் வயிற்றுக்கு போகணுமானால் அதனால் என்ன பண்ணணும் கேட்டால், அந்த ஆகாரமானது பூர்த்தியாய் விக்னத்தில் பண்ணணும். அந்த உறுப்புகள் திடமாக இருப்பதற்கு வாட்டமில்லாமல் இருப்பதே காரணமாகும். வயிற்றுக்கு ஆகாரம் போடுவதனால் அது வாட்டமில்லாது இருப்பதனால் சகல உறுப்புகளும் தெளிவடைந்து நன்றாக பலமடைந்து விஷயம் செய்யக்கூடிய தர்ம காரியங்களும் எந்த காரியமாக தர்ம காரியத்தில் தர்மத்தையே பேசணும், தர்மத்தையே சொல்லின்னு இருக்கோம். அந்த தர்மமான காரியத்தையும் நீங்கள் செய்வதற்கு அந்த உறுப்புகளுக்கு உது உண்டாகிறது. அதே மாதிரி பிராணி வர்க்கத்துக்கு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் பரஸ்பர சகாய ஆதாரமாக இருப்பது நாமே. அந்த பிராணிகளுக்கு ஓன்கான இவைகளையும் நாம் அவ்வப்போது ஏதோ நம் முடிந்த வேலை அந்த பிராணிகளுக்கும் ஆகாரம் கொடுத்து கவனிக்க வேண்டும். அதே மாதிரி ஒன்று இரண்டு போலிதான் நடத்தக்கூடியதானது உலகத்தில் யாவரும் சேர்ந்து செய்யக்கூடியதான முயற்சினாலேயே நடப்பது. ஒருத்தர் மட்டும் ஒரு காரியத்தை செய்தால் அது செய்து முடிந்தாகாது. எல்லோரும் சேர்ந்து, பிரஜைகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்தால் அண்டிய நாட்டினார்க்கப்பட்ட தர்மத்தினது இராஜாங்கமானது வியந்து நம்மிடம் போர் தொடுக்காத அளவுக்கு இருப்பதற்கு இந்த பிரஜைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒழுக்கத்தோடும் நல்லோடையும் சேர்ந்து செய்யக்கூடியதான தர்மமான பிரஜா தர்மமானது உசந்தானதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஒரு தொழில் கிடைப்பதற்கு ஒழுங்க வேண்டியது. ஒரு ஸ்திரீயானவள் இந்த ஒரு தர்மத்தை தெரிந்து கொண்டு இதை பண்ண வேண்டும் என்று கேட்குற காலத்தில் ஸ்திரீதானே பண்ணினா அப்படிங்கிறது எண்ணத்தை இல்லாமல் அதிலிருந்து நாம் கற்க வேண்டியதானது, நாம் செய்ய வேண்டியதானது. இப்போது ஒருத்தர் ஸ்திரீன்னு சொல்லிட்டோம்னா புஷ்பத்தை தொடுத்து பெருமாளுக்கு சாத்துன்னு நமக்கு ஒரு தர்மம் சொல்கிறது. எப்போ சொல்கிறது, சரணாகதின்னு பன்னெண்ட பிற்பாடுக்கு பெருமாளுக்கு எந்த விதத்திலையும் கைங்கரியம், தீபம் ஏற்றுவது, கோவில் எல்லாம் பொறுக்கி மொழிகி ஜலமிட்டு கோலமிட்டு பண்ணுறது, புஷ்பம் எல்லாம் வாங்கி தொடுத்து பெருமாளுக்கு சாத்துவதற்கு அழகாக சாப்பிட்டு அவளுக்கு கொடுக்கறது. நமக்கு தெரியல இந்த ஸ்திரீகள் தானே பண்ணுறா, அதனுடைய அவளை வந்து செய்யக்கூடாது. அதை பார்த்து நாம் செய்யக்கூடியதுனால மனிதர்களாக இருக்கப்பட்ட ஆண் பெண் ரெண்டு வர்க்கத்தாரும் சேர்ந்து அந்த தொழில் தெரியலைனாலேருந்து கற்றுக்கணும்னால தப்பு இல்லை. அது மாதிரி ஒருவரோடு ஒற்று வாழ்ந்து செய்யக்கூடியதான தர்மமே பிரஜா தர்மம் அப்படிங்கிறதனுடைய பிரஜா தர்மத்தை முடிகிறது.